தமிழ் பேசும் அனைத்து சகர சகர்களுக்கும் நன்றிகள் வணக்கம். நான் உங்கள் புகழேந்திர வில்சன். இன்றைய பதில நம்ம 100 நாள் என்னை ஏமாத்தின ஒரு நிறுவனத்தால் 45 நிமிட ஒரு வீடியோவால எப்படி 12 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அப்படின்றத இந்த பதில நான் சொல்ல போறேன். ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம், எந்த கார்பரேட் நிறுவனம் ஏமாத்துச்சு, எவ்வளவு பேமெண்ட் ஏமாத்துச்சு அப்படின்றத ஒரு லைவ் செக்ஷன் வீடியோவை நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதை பார்க்காதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் உடனே வந்து பாருங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கிளியரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னுடைய உழைப்பை வந்து சுரண்டி இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17 மணி நேரம் என்னுடைய உழைப்பை வந்து 100 நாட்கள் வந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க ஒரு கார்பரேட் நிறுவனம். அது எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது. ஸோ ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு நம்பர் 1 இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு பெயரை வந்து கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ எனக்கு வந்து உடனடியாக ப்ராசஸ் செஞ்சு 12 மணி நேரத்துக்குள்ளே தீர்வு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 100 நாள் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஒரு சாதாரண மனிதனா 100 நாள் கேட்காது எனக்கு அந்த கேள்விக்கான வந்து பதில். பட் ஒரு மீடியா பவரோட நான் வந்து போய் கேட்கும்போது எனக்கு வந்து 12 மணி நேரத்தில் தீர்வு கிடைச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உரிமைக்காக நான் வந்து சரியான நேரத்தில் வந்து கேட்டதுக்காகவும், இரண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர் வந்து நம்பர் 1 பிராண்ட் அப்படின்ற பெயர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்களோட பெயர் வந்து கிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து இந்த ப்ராசஸ் வந்து உடனடியாக முடிச்சிருக்காங்க. பட் சாதாரண மனிதனை நான் போயிருந்தேன்னா எனக்கு இந்த தீர்வு வந்து கிடைச்சிருக்காது. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நான் செஞ்சது சரியா தவறு அப்படின்றதையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த பழைய வீடியோ வந்து லைவ் செக்ஷன் வீடியோ வந்து பார்த்துட்டு ஸோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய பதிவுகளை வந்து பதிவிடுங்க. நன்றி.